ஓம் சாந்தி. 18/12/2022 முதல் 24/12/2022 வரை உள்ள வரதானம், ஒரு வார கால வரதானம். 18/12 அவ்யக்த பாப்தாதாவின் வரதானம். ஞானம், குணம் மற்றும் சக்திகள் என்ற பொக்கிஷங்கள் மூலம் சம்பன்ன நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் ஆகுக. எந்த குழந்தைகளிடம் ஞானம், குணம் மற்றும் சக்திகள் என்ற பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் சதா சம்பன்னம், அதாவது திருப்தியாக இருப்பார்கள். அவர்களிடம் அப்ராப்தியின் பெயர் அடையாளம் இருக்காது. எல்லைக்குட்பட்ட ஆசைகளை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வள்ளலாக இருப்பார்கள். அவர்களிடம் எல்லைக்குட்பட்ட ஆசை மற்றும் பிராப்திகளின் விருப்பம் தோன்றாது. அவர்கள் ஒருபோதும் யாசிக்கக்கூடிய பிச்சைக்காரராக ஆக முடியாது. அப்படிப்பட்ட சதா சம்பன்னம் மற்றும் திருப்தியான குழந்தைகளைத்தான் சம்பத்திவான், அதாவது சகல செல்வங்களும் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பத்தொம்போது 12 பரமாத்மாவின் சிந்தனையின் ஆதாரத்தில் சதா கவலையற்றவராக இருக்கக்கூடிய நம்பிக்கை புத்தியுடையவர் கவலையற்றவர் ஆகுக. உலகத்தினருக்கு ஒவ்வொரு அடியிலும் கவலை இருக்கிறது. மேலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணத்திலும் பரமாத்மாவின் சிந்தனை இருக்கிறது. ஆகையால் கவலையற்றவராக இருக்கிறீர்கள். செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நிமித்தமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அனைவருடைய உதவி என்ற விரல் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு காரியமும் எளிதாக வெற்றியடைந்து விடுகிறது. அனைத்துமே சரியாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் நடைபெறவும் செய்யும் செய்ய வைக்கக்கூடியவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமாக இருந்து உடல், மனம், பொருளை பயன்படுத்த வேண்டும். இதுதான் கவலையற்ற நம்பிக்கையுடைய மனநிலையாகும். இருபது 12 சங்கமேகத்தின் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து பரமாத்ம ஆசிகளால் பையை நிரப்பிவிடும் மாயா ஜீத், மாயையை வென்றவர் ஆவீர்களாக. சங்கமேகத்தின் ஒரு நொடி கூட மற்ற யுகங்களின் ஒரு வருடத்தை விடவும் அதிகமானது ஆகும். இந்த சமயத்தில் ஒரு நொடியை கூட எழுந்தீர்கள் என்றால் அது ஒரு நொடி அல்ல, ஆனால் நிறையவே எழுந்துவிட்டீர்கள். இந்த அளவிற்கு மகத்துவம் எப்பொழுதும் நினைவில் இருந்தது என்றால் ஒவ்வொரு நொடியும் பரமாத்ம ஆசைகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் யாருடைய பை பரமாத்ம ஆசைகளில் எப்பொழுதும் நிரம்பி உள்ளதோ அவர்களிடம் ஒரு பொழுதும் மாயை வர முடியாது. தூரத்திலிருந்தே ஓடிப்போய்விடும். எனவே காலத்தை மிச்சப்படுத்துவது இதுதான் தீவிர புருஷார்த்தம் ஆகும். தீவிர புருஷார்த்தி என்றால் எப்பொழுதும் மாயா ஜீத், அதாவது மாயையை வென்றவர்களாக இருப்பவர்கள். 21/12 தனது சிரேஷ்ட திருஷ்டி உள்ளுணர்வு செயல் மூலம் சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக. எப்படி இந்த சரீரம் சுவாசம் இல்லாமல் இருக்க முடியாதோ அதுபோல பிராமண வாழ்க்கையின் சுவாசமே சேவைதான். எப்படி சுவாசம் நடைபெறவில்லை என்றால் மூர்ச்சையாகி விடுகின்றாரோ அதுபோல பிராமண ஆத்மா சேவையில் பிஸியாக இல்லை என்றால் மூர்ச்சையாகி விடுவார்கள்.
எனவே ஒவ்வொரு நேரமும் தனது சிரேஷ்ட திருஷ்டி மூலம், விருத்தி மூலம், செயல் மூலம் சேவை செய்து கொண்டே இருங்கள். வாய்மொழி மூலம் சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மனசா சேவை செய்யுங்கள். அனைத்து விதமான சேவைகளும் செய்யும் பொழுதுதான் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். இருபத்தி இரண்டு பனிரெண்டு. சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் எப்பொழுதும் திருப்தியாகவும் திருப்திப்படுத்தக்கூடிய குப்த முயற்சியாளர் ஆகுக. சங்கம் யுகம் என்பதே திருப்தியாக இருக்கும் யுகமாகும். ஒருவேளை சங்கம் யுகத்திலே திருப்தியாக இல்லை என்றால் வேறு எப்பொழுதுதான் இருப்பீர்கள்? ஆகையால் தன்னிடத்திலும் எந்தவித முணுமுணுப்பும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடன் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எந்தவித உரசலும் இருக்கக்கூடாது, அதாவது கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. மணி மணியோடு இணையும் பொழுதுதான் மாலை உருவாகிறது. ஆகையால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எப்பொழுதும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மாலையின் மணியாக முடியும். குடும்பம் என்பதன் பொருளே எப்பொழுதும் திருப்தியாகவும் திருப்தி அளிப்பவராக இருப்பதாகும். இருபத்தி மூன்று பனிரெண்டு. சர்வசக்திகளையும் சரியான நேரத்தில் கட்டளைப்படி காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. மாஸ்டர் என்றால் எந்த சக்தியை எப்பொழுது ஆவாகனம் செய்கிறீர்களோ அந்த சக்தி நடைமுறை சுரூபத்தில் அனுபவம் ஆக வேண்டும். எந்த நேரத்தில் எந்த சக்தி அவசியமோ அந்த நேரத்தில் அந்த சக்தி உதவி செய்ய வேண்டும். சக்திக்கு கட்டளையிட்டீர்கள், ஆஜராகிவிட்டது. பொறுமை சக்திக்கு கட்டளையிட்டீர்கள், ஆனால் எதிர்கொள்ளும் சக்தி வந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்களை மாஸ்டர் சக்திவா, மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல முடியாது. சரீர சக்திகள் கட்டளைப்படி இருப்பது போன்று சூட்சும சக்திகளும் கட்டளைப்படி காரியம் செய்ய வேண்டும். ஒரு வினாடியும் வித்தியாசம் ஏற்படக்கூடாது. இருபத்தி நான்கு பனிரெண்டு. திரிகால திருஷ்டி ஸ்திதியில் இருந்து நாடகத்தின் ஒவ்வொரு சமயத்தின் காட்சியையும் பார்க்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், அதாவது நாலேஜ்ஃபுல் ஆகுக. திரிகால தரிசி அதாவது முக்காலம் அறிந்தவர் ஸ்திதியில் நிலைத்திருந்து பாருங்கள். நான் என்னவாக இருந்தேன், என்னவாக இருக்கின்றேன் மற்றும் என்னவாக ஆகப்போகிறேன். இந்த நாடகத்தின் நம்முடைய விசேஷமான பாகம் பதிவாகி உள்ளது. நேற்று நான் தேவதையாக இருந்தேன் மற்றும் பிறகு நாளை ஆகப்போகிறேன் என்பது அந்த அளவு தெளிவாக அனுபவமாக வேண்டும். நமக்கு மூன்று காலங்களின் ஞானம் கிடைத்துவிட்டது. எவ்வாறு எந்த ஒரு தேசத்திலும் உயர்வான இடத்தில் நின்று கொண்டு முழு நகரத்தையும் பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, அவ்வாறு சங்கமேகம் உயர்வான இடமாகும். இதில் நின்று கொண்டு ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி ஏற்படும். சங்கமேகம் உயர்வான இடமாகும். இதில் நின்று கொண்டு ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி தானாகவே ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.